going on, going thing. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூரோப்னு சொன்னாலே நமக்கு அங்கே இருக்க பல டெவலப்ட் கண்ட்ரிஸ் வந்து உடனே ஞாபகத்துக்கு வரும். இன்ஃபேக்ட் வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்து டெவலப்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸில் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டாப் டெனில் வந்து யூரோப்போட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் அதில் இருக்கும். இப்படி இருக்கிறப்போ வந்து யூரோப்பில் வந்து இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரியில் சர்வாதிகாரம் தான் இருக்குது, மக்களாட்சி அங்கே இன்னும் வரவே இல்லை. அந்த நாட்டில் ஒரு சர்வாதிகாரி தான் ஆண்டுட்ருக்காரு. இன்ஃபேக்ட் அவரை யூரோப்ஸ் லாஸ்ட் ரிமைனிங் டிக்டேட்டர் அப்படின்னு ஒரு பட்டமே வச்சு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் பேர் தான் வந்து அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. அந்த கண்ட்ரி பெலாரஸ். ஸோ ஒரு 3 weeks முன்னாடி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்க மக்களுக்கு இப்போ தான் திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து எப்படியாவது இந்த சர்வாதிகாரத்தை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு பயங்கர தீவிரமாக ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ இந்த பெலாரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்குது, ஈஸ்டர்ன் யூரோப்பில் தான் இருக்குது. 1991 ரஷ்யாவிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1994 வந்துட்டு இங்கே கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ன்னு பல ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாதிரியே வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் இப்படின்னு வந்து மூணு பங்காக தான் பிரிஞ்சிருக்குது. ஸோ 1994 வந்து அரசியலமைப்பு படி வந்து பெலாரஸ் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் உருவாகுது. அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையும் நடக்கிற மாதிரி அங்கேயும் வந்து நியாயமாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யார் வரா அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் தான் வராரு. அதுக்கு முன்னாடி வேறு யாரும் பிரசிடெண்ட்டாகவும் இல்லை, அதுக்கப்புறமும் வேறு யாரும் பிரசிடெண்ட்டாகவே இல்லை. ஸோ இப்படி மக்களாலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி சர்வாதிகாரியாக மாறினார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை, பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் பிரசிடெண்ட் ஆகி 2 வருஷத்தில் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அதாவது 1996. அந்த வாக்கெடுப்பில் வந்துட்டு இவர் வின் பண்ணிடுறாரு. அது மூலமாக அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றி பிரைம் மினிஸ்டருக்கு இருக்க எல்லா பவரையும் வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. பிஎம்ஏ வந்து ஒரு சப்ஆர்டினேட் மாதிரி மாற்றி வச்சுறாரு. இன்ஃபேக்ட் அந்த வாக்கெடுப்பில் வந்துட்டு நிறைய மோசடிகள் இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்தது. அதுக்கு மேலே வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க ஒப்பீனியனே கேட்கல அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம எர்டோகான் கேஸ் மாதிரி தான். இந்த ஹாகியா சோஃபியா அண்ட் எர்டோகான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னு டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறத பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் எல்லா பவரையும் வந்துட்டு பிஎம்டேருந்து பிரசிடென்ட்டுக்கு மாற்றிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷன்லையுமே வந்துட்டு மோசடி தான் நடக்குது. அடுத்தடுத்து இவரே தான் பிரசிடெண்ட்டாக வந்துகிட்டு இருக்காரு. ஸோ பெலாரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் நடந்த ஒரே ஒரு உருப்படியான எலெக்ஷன் என்றைக்குன்னு பார்த்தா, எப்போன்னு பார்த்தா 1994 தான். சரி, ஓகே, எலெக்ஷன்ஸில் மோசடிலாம் நடக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 26 வருஷத்தில் வந்துட்டு பெலாரஸோட எக்கனாமி இல்லை அந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பெலாரஸோட எக்கனாமி நம்ம எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. ப்ரைவேட் செக்டருக்கு அங்கே வேலையே கிடையாது. ஜிடிபியில் வந்துட்டு வெறும் 20-30% தான் வந்து ப்ரைவேட் செக்டரோட பங்கே இருக்குது. பெலாரஸோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த ரஷ்யாவையே சார்ந்து தான் இருக்குது. எப்படி ஜென்ரலாக ஒரு சர்வாதிகாரி ஒரு எக்கனாமியை சரி பண்ணுறேன், அந்த பிரச்சனையை வந்து நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஓரளவுக்கு மோசமாக இருக்க எக்கனாமி அப்படியே கொண்டு போய் வந்து படு மோசமாக்கிடுவாங்களா, அதே தான் வந்து பெலாரஸ்லையும் அலெக்சாண்டர் பண்ணுறாரு. 2011 வந்துட்டு பணவீக்கம் வந்து 109% வந்து ரீச் ஆயிருக்கு. 2016 பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து நெகட்டிவ்ல போச்சு. நான் சொல்றது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, 2016 பெலாரஸ்ல ஜிடிபி நெகட்டிவ்ல போயிடுச்சு, புரிஞ்சதுல. அதுக்கப்புறம் பார்த்தா வேலையில்லா திண்டாட்டம் அது இந்நாள் வரைக்கும் வந்துட்டு உச்சத்துல தான் இருக்குது. சரி, இப்போ வேற என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது உருப்படியா இருக்காதுன்னு பார்த்தா எதுலேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மீடியாவை ஃபுல்லா இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. மெமோ 98 அப்படின்ற ஒரு மீடியா வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் மேலேருந்து ஜூன் வரைக்கும் வந்து 97% வந்து யாருக்கு மீடியா கவரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எலெக்ஷன் நடக்க போகுது அதனால. ஆனால் ஆப்போசிஷன் லீடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 30 seconds தான். ஸோ இப்படி மீடியாவும் படு மோசமாக இருக்குது, இவருக்கு வந்து கிரிட்டிசிசமே ஏற்றுக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டாங்கனாலே அவரால் தாங்கவே முடியாது. ஒரு ஸ்பீச்சில் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஆப்போசிஷன் பார்ட்டியில் நடக்கிற போராட்டங்கள் இல்லை ஒரு பேரணி நடக்குதுன்னா அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பயங்கரவாதியாக தான் நாங்கள் நினச்சி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவரை வந்து ஒரு தேசியவாதியாகவும் ஆப்போசிஷன் லீடர்ஸில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் ஏலியன் இல்லை வந்து அவங்கள ஒரு பயங்கரவாதியாக காட்டுறது, இப்படி தான் வந்து மீடியாவே வந்து போர்ட்ரே பண்ணும். 2010 பல பேர் வந்து இவருக்கு எதிராக வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. ஆனால் இப்போ 50% வந்து ஜெயிலில் இருக்காங்க, இல்லை நாடு கடத்தப்பட்டுறாங்க. COVID-19 சிச்சுவேஷனில் வந்துட்டு வேர்ல்டு லீடர்ஸ் வந்து பல பேர் வந்துட்டு பல காமெடியாக வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. மார்ச் ஏப்ரல்லாம் வந்து ட்ரம்ப்பை பீட் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ட்ரம்ப் தான் லீடிங்கில் இருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. ஆனால் அதெல்லாம் வந்து இவர் தூக்கி சாப்பிட்டார், அலெக்சாண்டர் வந்து தூக்கி சாப்பிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா,
நல்லா விளையாடுங்க, விளையாண்டுட்டு ஒரு நீராவி குளியல் எடுங்க, எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு ஓட்கா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும், வைரஸே வராது அப்படின்ட்டாரு. இது வந்து எப்போ அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐஸ் ஹாக்கி விளாண்டுட்டு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு. யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கு, நீங்க போய் பாருங்க. அவர் பேசுறத பார்த்தாலே வந்து செம்ம காமெடியா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த 2020 நடந்த எலெக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ 5 தடவை வந்துட்டு பிரசிடென்டா இருந்தவர் 6வது தடவையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் நிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரையும் வந்துட்டு எப்படி இவர் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தரை வந்து பண மோசடியில் தூக்கி உள்ளே போட்டாரு. அவர் பேர் வந்து விக்டர். அடுத்து வேலரி. இவருக்கு வந்துட்டு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதேதோ ரூல்ஸ்லாம் சொல்லி அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறாங்க. 3வது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ஜி டிக்கனோஸ்கே. இவர் வந்து ஒரு பாப்புலர் யூடியூபர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேரடியாக மக்கள்கிட்ட போயிடுறாரு. அந்த ஃபார்மர்ஸு இல்லை மக்கள்கிட்ட போயிட்டு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து வீடியோஸை போட்டுடுறாரு. ஸோ இந்த அளவு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிலாம் தெரிஞ்சு மக்கள்கிட்ட வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டார். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, மே மந்தில் ஒரு ப்ரோடெஸ்ட் நடந்தது, அதை வந்து ஒரு காரணமாக காமிச்சு இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இப்படி எதிர்த்து நின்ன எல்லா கேண்டிடேட்ஸையும் வந்து உள்ளே தூக்கி போட்டதால் அதுக்கப்புறம் இவரை எதிர்த்து யாருமே எலெக்ஷனில் நிற்க வரவே இல்லை. ஸோ இந்த டைமில் தான் வந்து செர்ஜியோட ஒய்ஃப் வராங்க. என் புருஷன் நீங்கள் ஜெயிலில் போட்டிங்களே, ஸோ அவருக்கு பதில் வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க பேர் வந்து ஸ்வெட்லானா. அவங்க வந்து ஒரு டீச்சர். எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சரியாக ஜூலை 30th வந்து ஒரு பேரணி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 1000 மக்கள் கூட்டம் கூடுது, அவ்வளோ கூட்டம் சேருது. மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ சப்போர்ட் இவங்களுக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்க ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் கூட வந்து பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்குறாங்க இவருக்கு. அந்த பக்கம் லுகாஷென்கோவோட ரேலி நடக்குது, அங்கே வந்து 1000 பேர் கூட்டம் கூடுறதுக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுது. ஸோ நிலைமை எப்படி இருக்குது, ஸோ பப்ளிக்கோட சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்றது வந்து இதுலேயே வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஸோ மக்களுக்கு வந்துட்டு இதனால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே வருது, ஒரு ஹோப் கிடைக்குது. ஓகே, நம்மளோட இந்த சர்வாதிகாரம் முடிய போகுது, நமக்கு புதுசாக ஒரு பிரசிடென்ட் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை கிடைக்குது அவங்களுக்கு. இப்படி இருக்கிறப்போ அந்த எலெக்ஷன் டே வருது, August 9th வந்துடுது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுகாஷென்கோ வந்துட்டு மோசடி பண்ணுறதுல எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த எலெக்ஷன் டேயில் வந்து ஆமாம் அப்படின்னு பயங்கரமாக ப்ரூவ் ஆகுது. பொதுவாக எலெக்ஷன் டைமில் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கட்சியும் சாராத ஒருத்தரை வந்துட்டு அப்சர்வராக போடுவாங்க. அவரை வந்து இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வேலை என்ன அப்படின்னா, எலெக்ஷன்லாம் ப்ராப்பராக நடக்குது அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை அங்கே அவங்க அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தா, இந்த ஒப்பீனியன் போல்ஸு, சர்வே, இது எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிடுறாரு. பொதுவாக எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும், ஒப்பீனியன்ஸ் இல்லை சர்வேலாம் நடத்துவாங்க, மக்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி சர்வேல ஒப்பீனியன்லாம் நடக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடை செஞ்சிடறாரு. இதை விட மோசம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த எலெக்ஷன் டே இருக்குல்ல, அன்னைக்கு வந்துட்டு இன்டர்நெட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகுது, யாருக்குமே இன்டர்நெட்டே கிடையாது. இந்த எலெக்ஷன் டேலேருந்து ஒரு 4-5 நாள் வரைக்கும் வந்துட்டு இதே நிலைமை தான், இன்டர்நெட்டே கிடையாது. ஸோ இப்படி பல சூழ்ச்சிகள் செஞ்சு பல மோசடி ஏதாவது பண்ணிட்டாரு. அடுத்த நாள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எதிர்பார்த்த மாதிரியே 80% மெஜாரிட்டியோட லுகாஷென்கோ வந்துட்டு வின் பண்ணிடுறாரு. ஸ்வெட்லானாக்கு வந்து வெறும் 10% தான் வந்து ஓட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஏங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, சுற்றி இருக்க எல்லா நாட்டுக்குமே வந்து தெரியுது. இதுக்கு வந்து ஸ்வெட்லானா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்துட்டு ஒருவேளை கரெக்டாக நடந்திருந்தா, ப்ராப்பராக நடந்திருந்தா எனக்கு வந்து 60-70% வாக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப் யூனியன் வந்து ஒரு படி மேலே போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அன்ஃபேர் எலெக்ஷன்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, உங்கள் மேலே வந்து பல பொருளாதார தடைகள் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தா, ஸ்வெட்லானா வந்து அந்த நாட்டை பெலாரஸ் விட்டே வந்து வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே நடக்கிற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கரமாக கொலை மிரட்டல் வருது, அதனால தான் நான் வந்து இந்த நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் வருது. நான் என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்டத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க, அதனால தான் வந்து நான் வந்து போட்டி போடணும்னு நினச்சேன். எனக்கு வந்து முன்னாடியிலேருந்தே வந்து எலெக்ஷனுக்கெலாம் வரணும், பதவிக்கு வரணும் அப்படின்ற எந்த ஆசையுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வந்து என் உயிரையும் என் பிள்ளைங்களோட உயிரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க சொல்கிறாங்க. நிலமை வந்து இப்படி இருக்கிறப்ப தான் வந்து பெலாரஸ் மக்கள் வந்து போதண்டா சாமி, இதுக்கு மேலே நம்மளால் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கெலாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்லிப்பர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்டி காக்ரோச் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஆன்டி காக்ரோச் மூவ்மெண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஸ்வெட்லானா ஹஸ்பண்ட் இருக்கார்ல சர்ஜி, அவர் வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறப்போ ஒரு வீடியோ என்ன சொல்கிறாரு,
அலெக்சாண்டர் வந்து நம்ம நாட்டில் புகுந்த ஒரு காக்ரோச் மாதிரி, அவரை வந்து ஸ்லிப்பர் வச்சு அடித்து துரத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஆன்டி காக்ரோச் மூவ்மெண்ட்லாம் பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து வழக்கம் போல் பீஸ்ஃபுல்லாக தான் போராட்டம் பண்ணுறாங்க, ரீகவுண்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி முடிவு கொண்டு வருவாங்க? அடிதடி பண்ணி தான். அதே தான் பெலாரஸ்லேயும் நடக்குது. 3 நாளில் வந்து 7000 பேரை கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை சோறு கூட கொடுக்காம பயங்கரமாக டார்ச்சர் பண்ணால் தான் நியூஸ்லாம் வெளில வந்தது. இதை பார்த்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்னடா அது இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரோட்டஸ்ட்டில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லுகாஷென்கோட லாயலாக இருந்த எல்லாருமே வந்துட்டு அவரை விட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ இப்படி நிலம அங்கே நடந்துகிட்டு இருக்கப்போ 17th August வந்துட்டு லுகாஷென்கோ வந்துட்டு டிராக்டர் பிளான்ட் ஒன்றுக்கு போகிறார் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. ஸோ இவர் மேலே இருந்த செம்ம கடுப்பில் வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு கம்பெனிலேருந்து வெளில வந்துடும், அந்த பிளான்ட்லேருந்து வெளில வந்துட்டு பயங்கரமாக கத்தி கலாட்டா பண்ணி கூச்சல்லாம் போகிறாங்க. இந்த பூப்லாம் பண்ணுவாங்களே இதெல்லாம் பண்ணி வந்து அவர் பயங்கரமாக வெறுப்பேற்றாங்க. மக்களோட அந்த ஒரு ஆதங்கம் அந்த வெறுப்பை வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான லுகாஷென்கோ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பெலாரஸில் இனிமேல் ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாகவே சொல்லிடுறாரு. மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக போராட்டம் பண்ணுற தைரியத்தில் என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் நிலைமை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தலைவருக்கு தெரியாது போல். ஒர்க்கர்ஸு, மீடியா பர்சன்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பப்ளிக்கு இப்படி எல்லாருமே வந்து ப்ரோட்டஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. இவர் வந்து கண்டிப்பாக பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தான் வந்து ரஷ்யா உள்ளே வருது. ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, எடுத்தோடனே வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ், அதாவது ரஷ்யாவோட எம்ப்ளாயிஸை வந்து இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா டிவி சேனல்ஸை ரன் பண்ணுறது. ஸோ ஒரு டிவி சேனல் கூட ரன் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்க. மக்கள் இல்லை, அந்த சேனலில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வெளில வந்து மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரோட்டஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இவரை பற்றி வந்து பொய் பிரச்சாரம் வந்து அந்த டிவி சேனலில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணும், அதை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த எம்ப்ளாயிஸ் வந்து அனுப்பி வைக்கிறது. அது மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் உனக்கு வந்து நான் மிலிட்ரி சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிடுது. எதுக்குன்னா இந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான எனக்கு தெரியல, ஆனால் அதுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு 2 கருத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிஜமாகவே வந்து புட்டின் வந்து இந்த மாதிரி பெலாரஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பெலாரஸில் வந்துட்டு மக்களாட்சி வந்து சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்துட்டால் அதையே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம நாட்டிலையும் வந்து இது மாதிரி புரட்சியெலாம் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் பயந்துட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ இன்னும் அங்கே போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ரெண்டு சைடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இனி வர நாட்களில் தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோவை இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். இந்த வீடியோவை நான் பண்ண ஒரே காரணம், அந்த பதவி மேலே இருக்க அந்த மோகம் இல்லை அந்த ஒரு ஆசை மனுஷங்களை வந்து எப்படிலாம் மாற்றுது அப்படின்றத வந்துட்டு இன்னொரு இன்சிடென்ட்டில் சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். இது வந்து முழுக்க முழுக்க பெலாரஸில் நடந்தது தான், வேறு எங்கேயுமே இல்லை. அதோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், யூ ஆல் பி சேஃப், டேக் கேர், ஸ்டே ஹோம், சேவ் லைஃப், peace.